ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது பெண்கள் புதன்கிழமை அன்று கட்டாயம் செய்ய வேண்டிய சில கடமைகள் பற்றி தான் பார்க்கப் போகிறோம். உங்கள் வீட்டின் நன்மையும் இதில் அடங்கியுள்ளது. நம்முடைய வீடுகளில் நாம் செய்யும் வேலைகள் பல இருந்தாலும் சில தினங்களில் சில வேலைகளை குறிப்பிட்டு செய்து வந்தால் நமக்கு நன்மை நடக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் புதன்கிழமை அன்று அவரவர் வீட்டில் பெண்கள் இந்த வழிமுறைகளை கடைபிடித்தால் நல்லது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அது என்னென்ன, எப்படி செய்வதன் மூலம் நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். பொதுவாகவே சமையல் அறையில் பெண்கள் முதலில் கவனிக்க வேண்டிய விஷயம் அஞ்சறை பெட்டி. இந்த அஞ்சறை பெட்டியில் வாரம் ஒரு முறை புதன்கிழமை அன்று பொருட்களை நிரப்பி வைப்பது மிகவும் நல்லது. அஞ்சறை பெட்டியில் உள்ள பொருட்கள் என்றுமே நிறைவாக இருக்க வேண்டும். இப்படி இருக்க அந்த பொருட்களை புதன்கிழமை அன்று அஞ்சறை பெட்டியில் சேமித்து வைக்கும் போது நம் வீட்டில் செல்வமும் சேரும் என்கிறது சாஸ்திரம். உங்கள் வீட்டில் புதியதாக ஏதாவது ஒரு பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் இந்த புதன்கிழமையில் வாங்குவது நல்லது. நீங்கள் வாங்கும் அந்த பொருள் மேலும் மேலும் சேரும் என்பதும் உண்மை. அதாவது புதிய துணி, நகை, வீட்டிற்கு தேவையான பாத்திரம், பண்டங்கள் இவைகளை வாங்குவது சிறந்தது. சமைக்க தேவைப்படும் எண்ணெயை புதன்கிழமையில் வாங்கினால் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். உடல்நிலை சரியில்லாதவர்கள் மருந்து வாங்க வேண்டுமென்றாலும் புதன்கிழமைகளில் வாங்கலாம். ஆனால் தயவு செய்து எண்ணெயையும் மருந்தையும் ஒன்றாக சேர்த்து வாங்காதீர்கள். ஒரு புதன்கிழமை எண்ணெய் வாங்குங்கள், அடுத்த புதன்கிழமை மருந்து வாங்குங்கள். மருந்து வாங்குவதை தள்ளி போட முடியாதுதான். தீர்வதற்கு முன்பாகவே நீங்கள் வழக்கமாக சாப்பிடும் மருந்தாக இருந்தால் முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்வதில் தவறு ஒன்றும் இல்லை. அப்படி புதன்கிழமை அன்று நீங்கள் மருந்து வாங்கும் பட்சத்தில் அந்த நோய்க்கான தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவே தீராத நோயாக இருந்தாலும் அதில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது. முயற்சி செய்து பாருங்கள். நன்மை நடக்கும் என்று சொல்லி ஒரு பரிகாரத்தை செய்யும் போது அந்த மனநிலைமையானது நோயை தீர்த்துவிடும் என்பதும் உண்மை. பெண்கள் புதன்கிழமை அன்று மறக்காமல் எண்ணெய் தேய்த்து குளித்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது. குறிப்பாக புதன்கிழமை அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது முக அழகும் அக அழகும் அதிகரிக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். பெண்களுக்கு முக அழகு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகம் தேவை அக அழகு. அதாவது மன சுத்தம், மன தூய்மை, சுயநலமற்ற மனது. இதனால்தான் மேற்சொன்ன கடமைகளை எல்லாம் பெண்கள் கையில் கொடுத்து வைத்துள்ளார்கள். மறக்காமல் இந்த வேலைகளை எல்லாம் புதன்கிழமை செய்துவிடுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு மருந்தை வாங்கி வைக்க வேண்டும் என்றால் புதன்கிழமையில் வாங்கி வைத்து விடுங்கள். உங்களுடைய கடமையிலிருந்து தவறக்கூடாது. புதன்கிழமை அன்று உங்களுக்கு திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ அல்லது அமாவாசையோ இது போன்ற குறிப்பிட்ட ஏதாவது தினங்கள் வந்தால் மட்டும் அந்த தினத்தில் எண்ணெய் வைத்து குளிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். சில ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து நாம் செய்து வருவதன் மூலம் நம்முடைய வீடும் செழிப்பாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு இந்த விஷயங்களை கடைபிடித்துதான் பாருங்கள். நிச்சயம் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்.ஆர். கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.